ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குன்னா, லால்பார்க்கில் இருக்கிற ஒரு ஃப்ளவர் கண்காட்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ளவர் கண்காட்சி வந்து பார்க்க வந்திருக்கேன். அதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள். ட்ராவல் விஜய். இப்போ நம்ம பார்க்குறீங்கல்ல, பசவனா அவர் வவுச்ச அவரோட கான்செப்டில் வந்து 215வது ஃப்ளவர் ஷோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இயருக்கு வந்து ஒவ்வொரு டைம் பண்ணும் போதும் ஒவ்வொருத்தரோட அவங்கள பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து வச்சுருப்பாங்க. போன வருஷம் வந்து புனித் குமார் சார் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் இந்த பசவனா அவரோட ஹிஸ்ட்ரி, அவரோடது ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே பார்க், இதுதான் அந்த லால்பார்க் பொட்டன்சியல் கார்டு, அது வந்து கன்னடாவில் எழுதியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம என்ட்ரன் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். இதில் வந்து நுழைவு கட்டணம் எவ்வளோன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 80 ருபீஸ், சில்ட்ரனுக்கு வந்து 30 ருபீஸ். இந்த வந்து ஷோ வந்து எத்தனை நாள் எடுக்குன்னா, ஒரு 10 டேஸ் நடக்கும். பார்த்தீங்களா, இதோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்க போகிறோம். லால்பார்க்கோட ஹிஸ்ட்ரி வந்து ஹைதரலி இருப்பார்ல, அவர் தான் இந்த ஒரு லால்பார்க்கை கட்டி மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து 17வது செஞ்சுரியிலே இது கட்டியிருக்காரு. அவர் இறந்துட்டு பின்னாடி அவரோட மகன் வந்து திப்பு சுல்தான் தான் ஃபுல்லாக கட்டி கண்காட்சிக்காகோசரம் எல்லா மக்களுக்கோசரம் இதை வச்சுருக்காங்க. திப்பு சுல்தானால தான் இது எல்லாமே செய்யப்பட்டது. இதோட அவரோட சிலை வந்து உள்ளே வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ ஃப்ளவர் டெக்கரேஷன், இதெல்லாம் ஒரு 6 மாதமாக இந்த உழைச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இது வந்து இயருக்கு வந்து ரெண்டு டைம் மட்டும்தான் இதோட ஃப்ளவர் ஷோ வந்து காட்டுவாங்க. ஒன்று வந்து ஆகஸ்ட் 15, நெக்ஸ்ட் வந்து ஜனவரி 26. இங்கே பார்த்தீங்களா, திப்பு சுல்தானோட சிலைகள் பார்த்தீங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. குதிரை மேலே அப்படியே போருக்கு போகிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்காரா. இது ஃபுல்லாக எவ்வளோ ஃப்ளவர் டெக்கரேஷன் இருக்குல்ல, இன்னும் ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்க, வாட்டர் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறது செம்மையாக இருந்துச்சு. இது எங்கே இருக்குன்னா, நம்ம வந்து மார்க்கெட் நியரில் ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து இந்த லால்பார்க் பொட்டன்ஷியல் கார்டு இருக்குது. பெங்களூரில் வந்தாலே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். இது வந்து எவ்வளோ ஏக்கராக இருக்குன்னா, 240 ஏக்கராக இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்க், மிகப்பெரிய பார்க் இந்தியாவில். இது வந்து 1000க்கு மேலான மரங்கள் இருக்குது. 100 வருஷம் 200 வருஷம்னு சொல்லுவாங்களே, அந்த மரங்கள்லாம் இங்கே வந்து இருக்குது. இந்த ராஜீவ்காந்தி நெட்டது எல்லா மரமும் இந்த இடத்துல இருக்குது. இப்போ பார்க்குறங்க பார்த்தியா, இந்த சூரியகாந்தி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சூரியன் சைடு எல்லாமே சாஞ்சிட்டு அழகாக இருக்குது. ஏதோ ஒரு நம்ம இந்த சாங்லாம் பாடுவோம்ல, படத்தெல்லாம் பார்ப்போம்ல, எல்லாம் ஒரே சைடு சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு பார்க்க போகிறோம். எல்லாமே இங்கே வந்து அந்த ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன். இது பார்க்குறங்கல்ல, இங்கே வந்து சாட்டர்டே சண்டேயில் வந்து இங்கே டான்ஸு வீடியோ எல்லாமே போடுவாங்களாம் இந்த இடத்துல. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோங்க பார்த்தியா, இதுதான் அந்த கண்ணாடி மாளிகை. இது வந்து எங்கே இருக்கிற மாதிரி இருக்குன்னா, லண்டனில் இருக்கிற கிறிஸ்டல் பேலஸ் அதே மாதிரி அச்சசல் சின்னதாக ஃபுல்லாக கிறிஸ்டலாலே செய்யப்பட்ட ஒரு பேலஸ் தான். இது வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், இதுக்குள்ளே எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தங்களே அந்த பசவனா அந்த வவுச்சர், அவரோட பேஸில் வந்து 215வது ரீபப்ளிக் ஃப்ளவர் ஷோ தான். இப்போ பார்த்தீங்களா, அவர் தான் பசவனா. இவர் வந்து பெரிய ஆள் அந்த காலத்துலேயே. இவர் வந்து 12வது நூற்றாண்டில் வந்து, நம்ம இந்த காலத்தில் பார்த்தீங்களா, இந்த பாரதியார் காந்தி இதெல்லாம் போராடினாங்கல்ல, இவர் வந்து அப்பயே 12வது நூற்றாண்டிலேயே எல்லாத்துக்குமே போராடினாண்டு. இந்த குழந்தை திருமணம், ஜாதி, இது எல்லாத்துக்குமே. இவர் வந்து ஒரு ஜாதி இந்து, இவரும் இந்து தான். இவர் வந்து கான்செப்டாக சிவனை தான் அதிகமாக கும்பிடுவாராம். சிவனில் வந்து இந்துவில் இது இவர் வந்து ஒரு வகையான அந்த ஜாதின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. இவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த லிங்கஸ்ட அப்படின்னு சொல்லுவாங்களாம், இஷ்டலிங்கம் அப்படின்னு. கழுத்தில் யார் லிங்கம்லாம் போட்டிருக்காங்களா அவர் இஷ்டலிங்கம்னு சொல்லுவாங்களாம். அவங்க வந்து இவங்களாம் ஒரு ஜாதியாக இருப்பாங்களா, இதுக்கு வந்து போராடி இருக்காங்க. இது மாதிரி பெரிய கூட்டெல்லாம் சேர்த்து எனக்கு இந்த மாதிரி ஜாதி வேணும், இந்தியாவில் நான் இந்து மதமே வேணாம், தனியாக எனக்கு ஒரு இன்டெலிஜென்ட் தனியாக
எனக்கு ஒரு மதமே வேணும் அப்படின்னு போராடி இருக்காங்க. ஆனால் அது மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்கல, அதுக்கு போராடினவர் தான் இவர். இவர் மோஸ்ட்லி வந்து வீர சைவம்னு சொல்லுவாங்க அவங்களாம். இவங்கெல்லாம் ஒரு ஜாதி மாதிரி, ஆனால் இவங்க வந்து எல்லாத்தையும் எதிர்ப்பாங்களாம். இவர் இருக்கார்ல, இவர் வந்து அனுபமா மண்டபம் வந்து கட்டியிருக்காரு. இந்த டெக்கரேஷன்லாம் எல்லாமே பார்த்துட்டு, இந்த டெக்கரேஷன்லாம் பார்க்குறீங்களா, இவங்க தான் இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படிலாம் இல்லை, எல்லாரும் ஈக்குவலாக பார்க்குறது தான் இந்த பசவனா. பன்னெண்டாம் நூற்றாண்டுலேயே இது மாதிரிலாம் பார்த்துருக்காங்க பார்த்தியா, எவ்வளோ அழகாக இந்த மூங்கல் எவ்வளோ டெக்கரேஷன், ஃப்ளவர் டெக்கரேஷன் பார்த்தீங்களா, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த நான் கிறிஸ்டல் பேலஸில் வந்து உள்ளே வந்திருக்கேன். உள்ளே வந்து அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும் போது செம்மையாக இருந்துச்சு, அப்படியே கூலிங்காக. இந்த ஈட்டுக்கு உள்ளே வரும்போது இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு இவ்வளோ வகையான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. பல லட்சம் ஃப்ளவர்ஸை வந்து செடியில் வந்து இங்கே வளர்த்துட்ருக்கேன். இது எல்லாமே செடி தான் சரிங்களா. இது ஆறு இப்போ இந்த ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்து நம்ம ஆகஸ்ட் 15 ரெடி பண்ணிகிட்ருப்பாங்களாம். அது மாதிரி பார்த்தியா, இது என்ன வகையான செடி, எல்லாத்துக்கும் பேர் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் நேம் இருக்குது. ஃபுல்லாக வந்து பாருங்கள், இது வந்து ஜனவரி 28 தான் லாஸ்ட்டு டே, ஆனால் ஜனவரி 26 வந்து பிரம்மாண்டமான இங்கே வந்து இந்த பரேடெலாம் நடக்கும். ஆர்மி பரேடெலாம் இருக்குல்ல, ஃப்ளாக் ஏற்றுவாங்க, சிஎம் எல்லோரும் விசிட் வருவாங்க. பெரிய பெரிய ஆளுங்க, கர்நாடகாவில் இருக்கிற பெரிய ஆளுங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க. இங்கே பிரம்மாண்டமான ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி இந்த ஜனவரி 26 ஆகஸ்ட் 15. யாரும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே வந்து பார்த்து பிரம்மாண்டமாக இருக்கும். பட் இந்த பிளேஸில் மட்டும்தான் இது மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அப்படி நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வுட்டில், இந்த தெர்மோகோலு பார்த்தீங்களா, சிலை, இந்த மூங்கல் தான் டெக்கரேஷன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளவர் இதுதான் இந்த அனுபவா மண்டபம். இவர் தான் ஃபஸ்ட்டு இவர் சிஎம்மாக இருக்கும்போது இந்த மண்டபத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. இவர் ஜாதிக்கோசரம், இவர் ஜாதியை வந்து பரப்புறத்துக்கோசரம் இது மாதிரி ஒரு மண்டபம் கட்டியிருக்காரு. இங்கே பார்த்தீங்களா தெர்மோகோலு, மேலே ஃப்ளவர் டெக்கரேஷனில் எவ்வளோ பிரம்மாண்டாக இருக்குது. இதை விட்டு வெளியே போகிறதுக்கு மனசே இல்லை, அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கும் போது இந்த இஷ்டலிங்கன்னு சொல்லுவாங்களே, நம்ம கையில் வந்து நடுவில் வந்து ஒரு லிங்கம் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா இந்த செடிக்கு வந்து கீழேருந்து வேறே போகலை, எல்லாமே இந்த பாறை இருக்கா, பாறையில் சங்கிலி வழியே போகுது. இது பிரம்மாண்டம், ஒரு ஹார்ட்டு மாதிரி ஒரு மரம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒரு இது வந்து சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. குட்டியாக அழகாக எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. இன்னும் டெக்கரேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆகஸ்ட் ஜனவரி 26 வரையும் இந்த டெக்கரேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. இங்கே பார்த்தீங்க NCS என்னன்னு, அது எதை குறிக்கிறதுன்னு தெரியல. பட் இங்கே நம்ம இதெல்லாம் பார்ப்போங்கள வீடியோவில், இந்த நூலில் வந்து அவங்களாம் ஆர்ட்டாக உறைஞ்சிருப்பாங்களே. இங்கே பார்த்தீங்களா அந்த இஷ்டலிங்கம் கையில் பார்த்தீங்களா, இஷ்டலிங்கம் மாதிரி இதை ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். இதை பார்த்துட்டு வெளியே போக மனசே இல்லை. இந்த ஒரு பிளேஸ் தான் வந்து பிரம்மாண்டமாக ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. மீதெல்லாம் நார்மல் தான், கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வருஷத்துக்கு 2 டைம் தான் இந்த பிளேஸை ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த கிறிஸ்டல் பேலஸை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இவர் வந்து நிறைய பாடல், பொயிட்டு, சமூக சீர்திருத்தவாதி இது எல்லாமே இவர் வந்து சொல்லுவாங்களாம். இப்போ இவர் வந்து 1105 பிறந்து 1167 அப்போ இறந்துருக்காரு. ஆனால் அதுக்குள்ளேயே இவரோட மதத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணி பெரிய ஆளாக அந்த 12ஆம் நூற்றாண்டுலேயே பெரிய ஆளாக கருதியிருக்காரு. இங்கே தான் ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க ரொம்ப பேர் வந்திருக்காங்க. இது மாதிரி நம்மளே மாதிரி யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இது 6 மாதத்துக்கு மேலே உழைக்கணும்பா, இது சும்மாலாம் இது இந்த பிளேஸ்க்கு வராது. இது பார்த்தீங்களா இந்த ஹார்ட் டெக்கரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்களே, எவ்வளோ அழகாக நுணுக்கமாக வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த நூல் வந்து நுணுக்கமாக ஒரு ஃபோட்டோ தெரியுதுங்களா, அவர் தான் இந்த பசவண்ணா. அவர் பேர் பசவா, அவர் அண்ணான்னு சொல்கிறத பசவண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களா, எல்லாருமே பசவண்ணான்னு தான் கூப்பிடுவாங்களாம். பார்த்தீங்களா இந்த ஃப்ளவர் டெக்கரேஷனு, வாவ் எஸ் கிரேட்யா. இவ்வளோ ஃப்ளவரை நான் ஒரே டைமில் பார்க்குறது இங்கே பெங்களூரில் இருக்கிற லால்பார்க் பொட்டன்ஷியல் கார்டில் தான் நம்ம பார்க்குறோம்.
யாருமே மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். என்ட்ரன் ஃபீஸ் 80 ரூபா. நீங்கள் மொபைலில் வீடியோ எல்லாமே எடுக்கலாம், கேமராவில் அலோடு இல்லை, தெரியாமல் வேணால் எடுக்கலாம். பட் மொபைலில் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இங்கே ஒவ்வொரு பில்டிங்கில் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அதுக்கு நேம் இருக்குது. ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்களா, இங்கே இருக்கு, அந்த காலத்தில் இருக்கிற ஒரு மண்டபம் தான். அதே மாதிரி இந்த காலத்துலேயும் ஒரு ஃப்ளவரில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து தான் பாரு, NCS அது எதை குறிக்குதுன்னு தெரியல, பட் ஃப்ளவர்லேயே அது மாதிரி கலர் கலரான ஃப்ளவர் செடியெலாம் வச்சுருக்காங்க. இதுக்கோசம் அந்த செடிங்கெலாம் எவ்வளோ ரெடி பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒயிட் கலர் செடி, ரோஸு, பிங்க்கு கலரே, இதுக்கு என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. எல்லா கலருமே இல்லை, எல்லா கலர் வகையான ஃப்ளவர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இங்கே லவ்வர்ஸு, இந்த லேடிஸு, ஃபேமிலிஸ் எல்லாருமே இங்கே வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் இந்த பார்க். அந்த இஷ்டலிங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கையில் பார்த்தீங்களா, நடுவில் வந்து ஒரு லிங்கம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, இது வந்து இவங்க சிவன், சிவனை தான் அதிகமாக கும்பிடுவாங்களா, அதான் இஷ்டலிங்கம்னு சொல்லுவாங்களா. இவங்க வந்து கழுத்தில் வந்து ஒரு சிவலிங்கம் டாலர் மாதிரி போட்டுட்ருப்பாங்களா அந்த காலத்துலேயே. இதை பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த ஃப்ளவர்ஸ்லாம் உள்ளே மேலே ஸ்ப்ரே பண்ணாங்கப்பா, செம்மையாக இருந்துச்சு தெரியுங்களா. அப்படியே அந்த ஸ்ப்ரே சவுண்டு, அது மேலே வந்து மலை துளி அப்படியே சாரல் அடிக்கிற மாதிரி ஒரு நேச்சுரலாகவே இருந்துச்சு. இது விட்டு வெளியே போக விருப்பமே இல்லை, பட் எல்லாமே நான் 2 டைம் சுற்றி சுற்றி பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த பிளேஸ்க்கு வாங்க. இது வந்து இந்த ரீபப்ளிக், இண்டிபெண்டன்ஸ் இது மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த பேலஸை, இந்த கிறிஸ்டல் பேலஸை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கலாம். நான் சுற்றி சுற்றி இந்த மண்டபம், இவர் பார்க்குறீங்கள, இவர் தான் அவரை பசவண்ணா, அவரை பார்த்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்களா ஒவ்வொரும் அழகாக எவ்வளோ அற்புதமாக செடிகள் எல்லாமே இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக. இதெல்லாம் நேம்லாம் தெரியல, பட் அந்த காலத்தில் இருக்கிற ஹிஸ்ட்ரிலாம் இது, ஹிஸ்ட்ரியை குறி. இங்கே ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்களா, இங்கே என்னென்ன ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு வேணாலையும் வாங்கிக்கலாம். அதோடய விதையும் இங்கே வந்து அமௌண்ட் கொடுத்தா தருவாங்க. வெளியே வந்து கடலாம் இருக்குது, அதை நம்ம பார்த்துருக்கோம். நீ என்னென்ன ஃப்ளவர்ஸ் செடி நம்ம அந்த சொல்லுவாங்கள்ல, அதோட தானியங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் வாங்கி வீட்லேயே இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு செடி போட்டு நாமளே வளர்க்கலாம். அதுக்கு வேற எல்லாமே இங்கேயே இருக்குது. நல்ல பிரம்மாண்டமாக ஒரு டெக்கரேஷன் பார்த்தீங்களா. இந்த வருஷம் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் பெங்களூர் வந்து 4-5 வருஷம் ஆயிடுச்சு, பட் ஃபஸ்ட் டைம் இந்த பேலஸ்க்குள்ளே உள்ளே போயிருக்கேன் பார்த்தீங்களா. எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பேலஸ், ஃபுல்லாக கண்ணாடியாலே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம நிறைய பிளேஸ் இருக்குது, இதுதான் ஒரு மெயின் பிளேஸ். இங்கே பார்த்தீங்களா ஏதோ ஒரு இதில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஃப்ளவர்ஸ்லேயே எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் ஃப்ளவர்ஸ், செண்டு மல்லி, குண்டு, என்ன தான் பேரை சொல்கிறதுன்னு தெரியல, கலர் கலரான அந்த செண்டு மல்லி. இங்கே பார்த்தீங்களா நம்ம இந்த மூவிலாம் பார்ப்போங்களே லவ்வர்ஸ்லாம் நிற்கிற ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, அதே மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது, ஒரு ஆர்ட்டு. அதுக்கு நம்ம இங்கே ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க பார்த்து, நிறைய ஃபேமிலி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே வருவாங்க. சில்ட்ரன்ஸ், குட்டீஸ், லவ்வர்ஸ் தான், மோஸ்ட்லி லவ்வர்ஸ் தான் வருவாங்க இந்த மாதிரி பிளேஸுக்கு. இந்த பேலஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கண்ணாடியாலே செய்யப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது 17th century இது மாதிரி கட்டியிருக்காங்க. அப்படியே அந்த ஆர்கிடெக்சர் இங்கே பார்த்தீங்களா, ஒரு அழகான ஒரு மயில், மயிலில் ஃப்ளவர்ஸ்லாம், இதெல்லாம் செடிப்பா, ஃப்ளவர்ஸ் மட்டும் தனியாக வைக்கல, ஒரு செடியை வளர்த்து இது மாதிரி டெக்கரேஷன்லேயே வளர்த்துட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு இதுக்கு மேலே நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ்லாம் இருக்குது. ஒரு 3000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாறையை பார்த்துருக்கீங்களா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த சோலா இருக்குல்ல, ஃப்ளவர் சோலா, இங்கே எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் அந்த கடை, நான் சொன்னேன்ல இந்த செடியோட விரைகள் எல்லாமே எல்லாமே உட்டிலே இருக்கும் பாருங்க, உட்டிலே எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஃபிஷ், நம்ம மரம்லாம் வேஸ்ட் கீழே விழுந்தால் மரத்தை வேஸ்ட் பண்ணி தூக்கி எரிச்சு போட்டுருவோங்கள, ஆனால் இந்த லால் பார்க்கில் பார்த்தீங்களா ஃபிஷ் அந்த மரத்துலேயே அப்படியே செஞ்சு செதுக்கியிருக்காங்க. நான் கல்லில் செதுக்கிறத பார்த்துருக்கேன், ஆனால் உட்டில் எவ்வளோ அழகாக ஒரு அனிமல்ஸை செதுக்கியிருக்காங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா என்ன அது, இது முதலையா, லென்த்தான முதலை, எவ்வளோ அழகாக வாய், பற்கள்லாம் இந்த கண் எல்லாமே நுணுக்கமாக வரைஞ்சிருக்காங்க, அப்படியே செதுக்கியிருக்காங்கப்பா. அதுக்கப்புறமும் இது பார்க்குறீங்களா, அங்கே குட்டி முதலை, இங்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. சும்மா பார்த்துட்டே இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஃபுல் என்ஜாய் பண்ணலாம். சோலாவாக வந்தீங்கன்னா சும்மா பார்த்துட்டு
அது மாதிரி போகலாம். இங்கே ஒரு மயில் பார்த்தீங்களா, இந்த மரம் எப்படி அதுக்குன்னே மரம் வளர்ந்த மாதிரியே இருக்குங்களா. இந்த மயிலை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மரம், பெரிய மரம், பிரம்மாண்டமான மரம் செத்து போயிருக்கு. அதில் எவ்வளோ அழகான குரங்கு, மங்கி பாரு, மங்கி அந்த பக்கம் கழுகு எல்லாம் நுணுக்கமாக எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த உட்டில் அப்படியே அச்சஸ் அதே மாதிரி இருக்குது. இதெல்லாம் நீ வந்து எங்கன்னா இந்த லால் பார்க்கில் தான் நம்ம பார்க்க முடியும். யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வரீங்களா, ஒரு புக்தர் மாதிரி, யாருன்னு தெரியல, பேர் எவ்வளோ அழகாக பார்த்தியா, ரெண்டு பக்கம் ரெண்டு கொம்பு, அதுக்கு நடுவில் ஒரு புத்தர், ஒரு மரம், இதெல்லாம் மரத்தால் தான் செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக பார்க்குறோமா. நெக்ஸ்ட்டு நாம் அந்த 3000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு கழுகு. இது பார்த்தீங்களா, இது வந்து ஜப்பான், ஜப்பானோட ஒரு மாடல். இதுக்குள்ளே ஒரு பார்க்கு, எல்லாமே ஜப்பானில் இருந்து எட்டுனு வரை டிரான்ஸ்போர்ட் பண்ண ஒரு ஃப்ளவர்ஸ்லாம். இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் மரம் செடிலாம் இல்லை, அதர் கண்ட்ரிலிருந்து செடி மரம்லாம் எட்டு வந்து இங்கே வளர்க்குறாங்க. எல்லாமே அதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, இது எந்த கண்ட்ரிலிருந்து எந்த இயர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு. அதை தான் நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு அந்த மலையை பார்த்தோமா, அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். இங்கே போனால் இங்கே எதுவுமே நான் டெக்கரேஷன் பண்ணல, பட் பண்ணுவாங்களாம் இதுக்கு மேலே எல்லாமே டெக்கரேஷன். இன்னும் ஒரு 4-3 டேஸ் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். இங்கே ஒன்று பார்க்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு மரம் ஆச்சரியமாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, யானை தந்தம் பெருசாக, நம்ம யானை அந்த காண்டாம் இருக்க மாதிரி யானைலாம் இருக்குல்ல அது மாதிரி. இது வந்து புறாவின் வீடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான பிளேஸ், இங்கே வந்து புறா வசிக்கிற இடமா. அதையும் பார்த்துட்டு இங்கே ஒரு ஹால் இருக்குது. இதுதான் அந்த ரூட்டு, இங்கே வந்து என்னென்ன பிளேஸ் இருக்குன்ட்டு இந்த ரூட்டில் வந்து பார்க்கலாம். இந்த வியூ பாயிண்ட்டு, லால் பார்க்கோட வியூ பாயிண்ட்டு, மொத்தம் 4 கேட் இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸில் மெயின் கேட்லேருந்து வந்தோமா, இந்த நம்ம ஒரு லேக் பார்க்குறோங்களே, இந்த லேக் தான். இந்த 240 ஏக்கரால் இருக்கிற செடி கொடி இந்த மரத்துக்கு எல்லாத்துக்குமே இங்கேருந்து தான் தண்ணி வந்து அங்கே சப்ளை ஆகுது பார்த்தீங்களா. இதில் வந்து பிளாஸ்டிக் எதுவும் போடாதீங்க, வந்து பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே வந்து போக முடியாது, எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. எவ்வளோ அழகாக அங்கே வந்து தண்ணி ஃபால்ஸ் மாதிரி பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அலோடு இல்லை, டேஞ்சரான பிளேஸ். வந்து பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம்பா. நெக்ஸ்ட் அதை பார்த்துட்டு நம்ம கிளம்பும் போது திருப்பியும் கிறிஸ்டல் பேலஸ் வழியாக தான் போகணும். சுற்றி பார்க்குறோம் கிறிஸ்டல் பேலஸ், மனசே வரல. அந்த ஞாபகங்கள் தான், அந்த பசோனா சிலை தான், அந்த மண்டபம், உள்ளுக்கிற ஃப்ளவர்ஸ் தான் மறக்க முடியாத ஃப்ளவர்ஸ். இங்கே பார்த்தீங்களா அந்த வாட்ரு, வா எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, பிரம்மாண்டமான ஒரு டெக்கரேஷன் தான். இது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்களேன்னு ஒரு 3 டேஸ் இருக்குல்ல, அந்த 3 டே January 26 டேஸில் வந்தீங்கன்னா செம்மையாக ஒரு ஆள். இங்கே தான் அந்த பரேடு நடக்குமா. இதுதான் இது வந்து டைரக்ட் ஆஃப் கர்நாடகாவா, பெங்களூரில் இந்த லால் பார்க்கில். இங்கே வந்து ஆர்மியெலாம் எல்லாருமே இருப்பாங்க உள்ளே. நம்ம பரேடெலாம் இங்கெல்லாம் நடக்குமா, மேலே இங்கேருந்து மேலே பரேடெலாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் நீங்களும் வந்து பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 80 ரூபாய். 28 ஜனவரி 28 லாஸ்ட் டே. தேங்க்யூ, லவ் யூ.